ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேச்சுலர் சாப்பாடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவும் ருசியான கல்யாண வீடுகளில் மணக்க மணக்க வைக்கக்கூடிய ரசம் எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா ரசத்தை ஊற்றி ஊற்றி குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ருசியான ஒரு ரசத்தை நம்ம வைக்க போகிறோம். இந்த ரசம் செய்யறதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம் சைஸில் புளியை வந்து ஊற போட்டுக்கோங்க. தண்ணியில் பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கூட ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த தக்காளியை வந்து நல்லா அழுத்தி பிழிஞ்சு விட்டுக்கலாம், உடச்சி விட்டுக்கலாம். கையிலே பிழிஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளியையும் புளியையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்ல மசியை கரைச்சிருங்க. இந்த ரசம் வந்து செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மெத்தடில் செஞ்சோம்னா அதில் இருக்கிற விதைகளை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் மல்லி விதைகளை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து கொரகொரான்னு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட அம்மி இருந்துச்சுன்னா கொரகொரான்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு உளுந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன், ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும். பொரி வந்த உடனே கூடவே 2 பச்சை மிளகாவை 4 கீறி போட்டிருக்கேன். கூடவே 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. நல்ல வாசமானத்துக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப முக்கியம், சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓரளவு நல்லா முருகி வந்த பிறகு இந்த ரசத்துக்கு தேவையான பெருங்காயத்தூள் 1 பிஞ்சு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது பெருங்காயத்தூள் சேர்க்கறது. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக இது கூட வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்படி கிண்டி விடுங்க. பச்சை வாசனை போன பிறகு இது கூட வந்து 1 10 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி தோலை உரித்து தட்டி வச்சுருக்கேன். தோலை உரிக்காமல் கூட அப்படியே சேர்த்துக்கோங்க. ரசம்னாலே பூண்டு அதிகமாக சேர்த்துக்கணும். அது வந்து ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்ல வாசமானமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற கொரகொரான்னு அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற புளி தக்காளி கரைச்சலை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருந்த கரைச்சலோட கூட 1-2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துடலாம். நான் 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மேற்கொண்டு உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ரசத்துக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. நம்ம புளி சேர்த்துருக்கனால ரொம்ப கொதிக்க விட்டுட்டால் ரொம்ப கடுத்து போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். அவ்வளவுதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலும் ருசிக்காக வந்து கொத்தமல்லியை வந்து மேலே தூவிக்கலாம், சின்ன சின்ன துண்டுகளாக. அவ்வளவுதான், கம்மகமன்னு மணக்கக்கூடிய கல்யாண வீட்டு ரசம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் இந்த கல்யாண வீட்டு கமகமன் ரசத்தை ரெடி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேச்சுலர் சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, தேங்க்யூ.